ஆனால் விஜயானந்த் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பயோபிக் தான், கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் படம் நல்லா கனெக்டடாகவே போச்சு. ஸோ பெரிய அளவில் வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட அந்த கதையை நம்மளை கொஞ்சம் ரொம்ப கனெக்டடாக கொண்டு போச்சு படம் கடைசி வரைக்கும். மியூசிக் வைஸாக எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீனு, அங்கே வச்சிருந்த ஷார்ட்ஸு, சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகம், அதனால செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதையும் தாண்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆமாம், குரு மாதிரியான சாயல் படத்தில் இருக்குது, பட் அப்படி இருந்த ஒரு ஸ்பீடு இல்லை. ஏன்னா அதில் வந்து ஸோ அந்த கடைசி சீன்ஸ்லாம் கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப யதார்த்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுனால கடைசி கொஞ்சம் ஒரு 1 hour வந்து போர் அடித்த மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே கண்டென்ட்டாக இருந்துச்சு, கண்டென்ட்டாகவே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மாஸ் சீக்வன்ஸ் இல்லை, ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஹாஃபில், அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அது மற்ற டேரக்டர் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு யதார்த்தமாக அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் புதுமுகமாக இருந்ததுனால என்னடா கனெக்ட் ஆகுமான்னு தோணுச்சு. பட் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரோட எஃபெக்ட் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாகவே பார்க்கலாம் இந்த படம். படம் ரொம்ப நல்லாயிருக்கும், மக்களுக்கான படம், மக்கள் வந்து ரொம்ப பேசுகிற படம். மற்ற படத்துலலாம் வந்து எந்த படமும் மக்கள் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாது, மக்கள் கூட பேசாது. இந்த படம் படத்துலேயே மக்கள் கூட பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி மோட்டிவேஷன், ஒரு எப்படி மோட்டிவேஷனாக எத்தனை பேர் தடுப்பாங்க, மோட்டிவேஷனாக போகிற ஸ்டோரி. நல்ல நல்ல படம் ப்ரோ. கன்னடன்ஸ்லேருந்து ஒரு இன்னொரு நல்ல படம் இருக்குது. அதுதான் ப்ரோ, ஸ்கின் ப்ளே வந்து நல்ல எலிவேட் ஆகுது. பிரச்சனையெல்லாம் நிறைய காட்டிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஒரு 1 நிமிட்டில் காட்டுது. அது ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ, ரொம்ப புதுசு. வழக்கமாக சக்ஸஸ் தான் நல்லா பெருசாக காட்டுவாங்க, எங்கள் சக்ஸஸை வந்து 1 நிமிட்டில் காட்டுறது வந்து ரொம்ப புதுசு. அது இந்த படத்தில் மட்டும்தான் நான் இப்போ பார்த்துருக்கேன். கூஸ் பம்ப்ஸ் எல்லா சீன் சாதிக்கிற எல்லா சீன்ஸும் கூஸ் பம்ப்ஸ் தான். இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, அதுக்கப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், லாரி சீசன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு ஒரே ஒரு ஃபைட்டு தான், அது நல்லா இருக்குது. சாங்ஸ் எதுவும் இல்லாத ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டோரியோட மைனஸ் டப்பிங் தான் சரியில்லை, டப்பிங் ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ப்ளஸ்ஸு, ஸ்டோரி போர்டில் ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. லேடி டேரக்டர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சில லேடி டேரக்டர் சொல்லக்கூடாது, அதனால் உமன் டேரக்டர்னு சொல்லக்கூடாது, பேர் சொல்லணும் தெரியல. ஆனால் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக லாஸ்ட் 6 ஓனரோட, ஐ மீன் ஒரு லாஸ்ட் 6 கம்பெனி, அதோட பயோகிராஃபி தான் இது. ஸோ கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, எல்லாமே சட்டில்டாக தான் இருக்குது, ரொம்ப மூவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சட்டில் டவுனாக தான் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். யாருன்னு சொல்கிறது, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மோரலஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சட்டில் டவுனாக இருக்குது, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது, சட்டில்டாக இருக்குது. மாஸ்லாம் எதுவும் பார்க்க முடியாது, ஜஸ்ட் பயோகிராஃபிக் தானே. பயோகிராஃபிக் அப்படியே மூவி இதில் எடுக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு பெரிய படம் தான், ஒரு 3 மணி நேர படம், பட் பெருசாக லேக் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக, ஒரு கம்ஃபர்ட் எப்படி சொல்கிற, ஒரு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் தான் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் மூவி. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ளே நல்லா ஒரு பெட்டராக பண்ணியிருக்காங்க. டியூரேஷன்லாம் பெருசாக இருக்காது, பட் ஒரு லேக் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் இடத்த நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பல தடைகள் இருக்கும், அந்த தடையெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் படமாக இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அதான் 3 மணி நேரன்றதே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, பட் அதை சொல்லி முடிச்சாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது பெருசாக லேக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது ப்ரோ, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 3 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுது, சூப்பராக பண்ணலாம், பண்ணியிருக்காங்க.